ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் ஷோ. ஒரு பிரபலமான மீம் ஒன்று இருக்கு. காலையில் எழுந்திரிச்சோடனே வாட்ஸ்அப் போகலாமா இல்லை ஃபேஸ்புக் போகலாமா அப்படின்னு தான் யோசிக்க தோணுது. ஆனால் யாருக்குமே வேலைக்கு போகலாமா அப்படின்னு யோசிக்க தோன்றதில்ல. அதுலேயும் வாட்ஸ்அப் தான் குறிப்பிடத்தக்கது. இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இல்லாத கூட்டத்தை கூட பார்த்துடலாம், ஆனால் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் இல்லாதவங்கள பார்க்கவே முடியாது. ரொம்ப சிறிய காலகட்டத்தில் பெரிதளவில் பரவப்பட்ட வாட்ஸ்அப்பில் நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சுமார் 1.5 பில்லியன் அளவில் ஆக்டிவ் யூசர்ஸை வச்சுருக்குது வாட்ஸ்அப். இது ஒரு மாதத்துக்கான கணக்கீடு தான். இதில் நமக்கு தெரியாத 5 அம்சங்களை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்பில் இப்போ சமீபத்தில் வந்த புது அப்டேட்டில் வாட்ஸ்அப் விட்டு வெளியேறாமலே யூடியூப் வீடியோஸை பார்க்க முடியும். அதாவது நம்ம முன்னாடிலாம் யூடியூப் வீடியோஸை பார்க்கணும்னா வாட்ஸ்அப்ல இருந்து வெளியேற கட்டாயப்படுத்தப்படுறோம். ஆனா இப்போ அதுக்கு அவசியம் இல்லை. வாட்ஸ்அப்ல வர லிங்கை டேப் பண்ணி வீடியோவை பாருங்க. நீங்க வேற சாட்டுக்கு மாறினாலும் வீடியோ பிளே ஆகிட்டே இருக்கும். வாட்ஸ்அப் மூலமா பணம் அனுப்பவும் பெறவும் முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. வாட்ஸ்அப்ல பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அதுல பேங்க்ஸ் ஆப்ஷனை காமிக்கும், அதுல செலக்ட் பண்ணுங்க. ஒரு 2-3 ஸ்டெப்ஸ்க்கு அப்புறம் ஆத்தன்டிகேஷன் பின் நம்பரை செலக்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் இதை யூபிஐ அடிப்படையில தான் உருவாக்கி இருக்கு. உங்ககிட்ட யூபிஐ அக்கௌண்ட் இல்லைன்னா கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுல வாட்ஸ்அப் பேமெண்ட் மூலமா பணம் அனுப்புறதையும் பெறுறதையும் ரொம்ப எளிதான முறையில செயல்படுத்த முடியும். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பும் போது நம்ம மெசேஜ் அவங்க பாத்துட்டாங்க அப்படின்றதுக்கு ப்ளூடிக் தான் அடையாளம். ஆனா அதையும் மறைக்க முடியும் அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்? இதை நீங்க செய்யணும்னா செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு அக்கவுண்ட்ஸ் அப்புறம் பிரைவசிக்குள்ள போங்க. அதுல ரீட் ரெசிப்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இது மூலமா நீங்க அனுப்புற மெசேஜை அவங்க பார்த்துட்டாங்களான்னு அவங்களால பார்க்க முடியாது. அவங்க அனுப்புற மெசேஜை நீங்க பார்த்துட்டீங்களா அப்படின்னு அவங்களால பார்க்க முடியாது. நம்ம வாட்ஸ்அப்ல யாருக்காவது தவறுதலா தெரியாம மெசேஜ் அனுப்பிச்சிட்டோம்னா டெலிட் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மூலமா நமக்கும் அவங்களுக்கும் சேர்த்து டெலிட் பண்ண முடியும். இதை எப்படி செய்யணும்னா நீங்க எந்த மெசேஜை தவறுதலா அனுப்பிட்டீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. வழக்கம் போல டெலிட் கொடுங்க. அதுல டெலிட் ஃபார் எவ்ரிவன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுக்கறது மூலமா நீங்க யாருக்கு அனுப்பிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கும் சேர்த்து டெலிட் ஆயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.